சாய்ராம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ரசம், டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ரசம் தான் பார்க்க போகிறோம். இதுதான் காமன்லி இந்த ரசம் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு ரசம் ரெசிபி போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வேரியேஷனோடு இருக்குது. இது வந்து இந்த கொதி வராத ரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ கொதிக்க விட மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து மிளகு சீரகம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என் ஸ்டைலில் இது. ஸோ ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரசம், ரொம்ப நல்லது கூட. வாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அது கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பூண்டு வந்து நசுக்கிக்கலாம். நீங்கள் மிக்சியிலையும் பூண்டு மிளகு சீரகம்லாம் ஒரேடியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இடித்து போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இது வந்து மிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் இருக்குது. அது வந்து உடைச்சது அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருப்போம், அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் மிளகும் வந்து இந்த பூண்டோடைய தட்டி வச்சுக்கோங்க. பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் ரெண்டு இல்லை மூணு தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ ஒரு அரை டீஸ்பூன், நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அரைச்சது, அது வந்து ஒரு அரை இல்லை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு கலர் கொடுக்கும் இந்த ரசத்துக்கு, அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கசக்கின மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரசம். ஸோ தேவையான தண்ணி ஊற்றுக்கலாம். நான் வந்து 200 எம்எல் தண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணலாம், பட் நான் வந்து தாளிக்கும் போது ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒன்று இல்லை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், வெந்தயமும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜென்ரலாக போட மாட்டாங்க, பட் புளி இருக்க எந்த பொருளையும் வெந்தயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதோட எசன்ஸும் அந்த ரசத்தில் இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயமும், ஒரு துளி பெருங்காயம், அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வந்து இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு மிளகு சீரகம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி போனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும், நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். இல்லைனா இதை டைரெக்டாக நீங்கள் அந்த ரசத்துக்கான தண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் விட்டுடலாம். இது வந்து கொதி வர ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது, ஏன்னா மிளகு சீரகம்லாம் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கனால ஒரு கஷாயம் மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் நுரைச்சி வரும்போது இது பாருங்கள் இந்த மாதிரி நுரைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி ரசத்தை வந்து பாருங்கள் கொதி ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்ம ரசம் ரெடி. இதில் வந்து வேணும்னா நீங்கள் பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ரசம்.
ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.